ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளச்சக்கரை, நாட்டு சக்கரை, அப்புறம் வெல்லம், பனங்கள் கண்டு, கருப்பட்டி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து முற்றிலுமே வந்து ஒரு சக்கரை இல்லாத இனிப்பு லட்டு ரெசிபிங்க. இது வந்து ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு லட்டு. இந்த லட்டு வந்து டெய்லி ஒன்று அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அரைக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 உலர்ந்த அத்திப்பழம் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் சுடுத்தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் அரைப்படும். இல்லைன்னா அப்படியே போட்டிங்கன்னா அரைப்படாதுங்க. ஸோ அதனால ஊற வச்சுட்டு நீங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்டாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இது வந்து நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன், அங்கங்கே சின்ன சின்ன பீசஸாக அப்படியே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து 20-20 கிராம் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நல்லா பொடி பொடியாக இந்த அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, பிஸ்தா இல்லை அப்படின்னா பாதாமும் முந்திரியும் மட்டும் சேர்த்து செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மூணும் இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட செய்யலாம். ஏதோ ஒன்று இருந்ததுனாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி லட்டு செய்யலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பருப்பு எல்லாத்தையுமே, அதாவது பிஸ்தா, முந்திரி, பாதாம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உலர்ந்த அத்திப்பழமும் பேரிச்சம்பளம் விழுதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய்யோட இந்த அரைச்ச விழுதும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த டேட்ஸை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் ஆனாலும் நம்மளுக்கு அந்த டேட்ஸ் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சாதாரணமாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நட்ஸ் சாப்பிட்ற குழந்தைங்க இந்த மாதிரி டேட்ஸு, ஃபிக்கு இதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இல்லை இது ரெண்டையும் சாப்பிட்ற குழந்தைங்க நட்ஸு சாப்பிட்றதுக்கு அடம்பிடிப்பாங்க. என் பையனையே பார்த்தீங்கன்னா நட்ஸு சாப்பிடுவான், ஆனால் டேட்ஸும் ஃபிக்கும் அவனுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது, ரொம்ப அடம் பண்ணுவான். அதனால் இது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லட்டு செஞ்சு அவனுக்கு கொடுத்துருவேங்க. இதில் வந்து சுகர் இல்லாததுனால அவங்களுக்கு கேவிட்டிஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ தாராளமாக நம்ம கொடுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா இதை வந்து லைட்டாக நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நம்ம கையோட ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. எப்போ வந்து இந்த டேட்ஸ் கலவை வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வருதோ அந்த ஸ்டேஜ் நம்ம இறக்கிடலான்னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒட்டாமல் வந்துருச்சுங்க. இந்த டைமில் நான் வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே இதில் வந்து நான் உலர் திராட்சைகளும் வச்சுருக்கேன். கருப்பு திராட்சையும் இருக்குங்க, அதே சமயத்தில் வெள்ளை திராட்சையும் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வால்நட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து தனியாக வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், அதையும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா நட்ஸையும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா
எல்லாமே ஒன்னா சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு உருண்டையிலயும் எல்லா நட்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு, சூடாறிடுச்சு. நம்ம இதை வந்து லட்டு பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா சீக்கிரமா கெட்டுடும். அதனால இது வந்து ஒரு ட்ரையான பாக்ஸ்ல போட்டு நீங்க டெய்லியும் அவங்களுக்கு ஒவ்வொரு லட்டுவா கொடுக்கலாம். ஸ்வீட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுற குழந்தைங்க கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. டயட்ல இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாம். மார்னிங் டைம்ல இது ஒரு உருண்டையை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அன்னைக்கு தேவையான அளவு புரோட்டீன்ஸ்ல பாதி கிடைச்சிருங்க. நெய்யும் அதிக அளவுல சேர்த்துலீங்க, குறைச்சலா சேர்த்திருக்கோம். சர்க்கரையும் இல்லைங்க இதுக்கு. இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டயட் பிளானிங்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.